வடக்கு மற்றும் உண்மையரசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நாட்டில் புறக்கணிக்கப்படும் சுதந்திரம், கொந்தளித்த தேரர்கள், இவைகள் தொடர்பில் தான் இன்றைய நாளில் உண்மை நலசல் நிகழ்ச்சியில் நாம் ஆராயப் போகின்றோம். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் செயல்பாடுகளினால் நிரம்பி வழிகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். ஐநா தொடக்க மனித உரிமை கண்காணிப்பகம் மற்றும் அதனோடு தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பார்வை மீது தொடர்ந்தும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த வகையில் தான் தற்போது முன்னாள் ஜனாதிபதி கோடாபய ராஜபக்ஷ அரசாங்கத்தினால் வலுப்படுத்தப்பட்ட சிங்கள பௌத்த பேரினவாத கொள்கையானது நாட்டில் உள்ள இன மத சிறுபான்மையின மக்களின் மத சுதந்திரம் புறக்கணிக்கப்படுவது பெரிதும் வழிவகுத்தது. இருப்பினும் 2022 ஆண்டு இடம்பெற்ற இலங்கை ஜனாதிபதியின் மாற்றம் நாட்டின் மனித உரிமைகள் நிலைவரத்தில் எந்தவித முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என மத சுதந்திரம் தொடர்பான ஒருங்கிணைப்பு அமைப்பு ஐநா மனித உரிமைகள் மீளாய்வு குழுவிடம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் இயங்கும் உப கட்டமைப்பான சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச சமவாயம் தொடர்பான மீளாய்வு குழுவின் 137வது கூட்டத்தொடர் கடந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி ஆரம்பமாகியிருந்த நிலையில் இலங்கை தொடர்பான மீளாய்வு எதிர்வரும் 8-9ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. 3 வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் இம்மீளாய்வு குழுவின் கூட்டத்தொடரை முன்னிறுத்தி மனித உரிமைகள் அமைப்புகளும் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் இலங்கை தொடர்பான தமது அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளன. அதன்படி உலகளாவிய ரீதியில் மத சுதந்திரம் தொடர்பான உரிமையை வலுப்படுத்துவதை முன்னிறுத்தி பிரான்சை தளமாக கொண்டு இயங்கி வரும் சர்வதேச கட்டமைப்பான மத சுதந்திரம் தொடர்பான ஒருங்கிணைப்பு அமைப்பு கடந்த காலங்களில் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் குறித்து ஐநா மனித உரிமைகள் மீளாய்வு குழுவிடம் தமது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. அரசியல் அமைப்பினூடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் மீறப்படுவது குறித்து கடந்த சில வருடங்களாக இலங்கையின் உயர்நீதிமன்றமும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் வருடாந்தம் சுமார் 15,000 முறைப்பாடுகள் பெற்று வருகின்றன. இவ்வனைத்து முறைப்பாடுகளிலும் நிறைவேற்றதிகாரம் மற்றும் அரசாங்க நிர்வாக கட்டமைப்பின் செயற்பாடுகளுக்கு எதிரானவையாகவே காணப்படுகின்றன. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் வருடாந்த அறிக்கையின் பிரகாரம் கடந்த 2019, 2020, 2021 மற்றும் 2022 ஆண்டுகளில் முறையே 8,983, 6,417, 6,222, 6,078 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இம்முறைப்பாடுகளில் பெருமளவானவை சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டல், தன்னிச்சையான கைது மற்றும் தடுத்து வைப்பு உள்ளிட்ட தனிப்பட்ட சுதந்திரத்தை மீறும் வகையிலான செயற்பாடுகளுடன் தொடர்புபட்டவையாகும். 2019 ஆண்டில் 1,629 காணப்பட்ட அத்தகைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 2020 1,869 உயர்வடைந்துள்ளது. இதேபோன்று 2020 ஆண்டு மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 6,417 முறைப்பாடுகளில் 853 முறைப்பாடுகள் அரசாங்க அதிகாரிகளின் முறையற்ற செயற்பாடுகளுடன் தொடர்புபட்டவையாகும். இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த ஆண்டு ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டதை அடுத்து போராட்டங்களை அடக்குவதற்கு செயற்பாட்டாளர்களை கைது செய்வதற்கும் ஏதுவான மட்டுமீறிய அதிகாரங்களை அவரது அரசாங்கம் உரிய அதிகாரிகளுக்கு வழங்கியது. அது மாத்திரமின்றி கடந்த ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி வெளியிடப்பட்ட அவசர நிலை பிரகடனம் ஜூலை 26ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகள் மூலம் நீடிக்கப்பட்டது. அவசர கால நிலை பிரகடனமானது சந்தேக நபர்களை கைது செய்வதற்கும் நீண்ட காலம் தடுத்து வைப்பதற்குமான அதிகாரங்களை பாதுகாப்பு தரப்பினருக்கு வழங்கியிருக்கின்றது. அதன்படி அவசர கால நிலையின் கீழ் காவல்துறையினர் ராணுவத்தினர் மக்களின் போராட்டங்களை முடக்குவதற்கு மிகையான படைப்பிரயோகத்தை பயன்படுத்தியதுடன் போராட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் தன்னிச்சையான முறையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதுபோன்று மக்கள் போராட்டங்கள் தொடர்பில் செய்தி திரட்டுவதற்கு சென்ற ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டதன் மூலம் ஊடக சுதந்திரம் கேள்விக்குட்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 2021 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அப்போதைய ஜனாதிபதி கோடாபய ராஜபக்ஷவினால் சட்ட மறுசீரமைப்புகளை மேற்கொள்வதற்கென ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற பெயரில் ஜனாதிபதி செயலணி ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த செயலணியின் தலைவராக முஸ்லீம் விரோத அமைப்பான பொதுபல சேனாவின் தலைவர் கலகுடாத்தி ஞானசாரதீரர் நியமிக்கப்பட்டார். இந்த நியமனமானது அந்த செயலணியின் சட்டபூர்வ தன்மையை கேள்வி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கத்தினால் வலுப்படுத்தப்பட்ட சிங்கள பௌத்த பேரினவாத கொள்கையானது நாட்டில் உள்ள இன மத சிறுபான்மையின மக்களின் மத சுதந்திரம் புறக்கணிக்கப்படுவதற்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் உட்படுத்தப்படுவதற்கு வழிவகுத்தது. 2022 ஆண்டு இடம்பெற்ற இலங்கை மனித ஜனாதிபதியின் மாற்றம்
நாட்டின் மனித உரிமைகள் நிலவரத்தில் எந்தவித முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. 2000 நாட்களுக்கு மேலாக போராடி வரும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளையும் உண்மை மற்றும் பொறுப்பு குரலுக்கான வலியுறுத்தல்களையும் இலங்கை அரசாங்கம் புறந்தள்ளியுள்ளது. கடந்த கால மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்ட தரப்பினர் இன்னும் உண்மை மற்றும் நீதிக்காக காத்திருக்கின்றார்கள் என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சாட்சியாளர்களுக்கு அச்சுறுத்தல் இருந்தால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பு வழங்க தயாராக இருக்கின்றோம். அத்துடன் காவல்துறையினரால் சித்திரவதைகளுக்கு ஆளாகி இருப்பவர்கள் தொடர்பில் முறையிடுவதற்கு அச்சம் உள்ளவர்கள் 1985 என்ற துரித இலக்கத்துடனான அதிகார சபைக்கு முறையிடலாம் என குற்றத்தால் பாதிக்கப்பட்டோர்களையும் ஆட்சியாளர்களையும் பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் தேசிய அதிகார சபையின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணே சுகதலமல. குற்றத்தால் பாதிக்கப்பட்டோர்களையும் சாட்சியாளர்களையும் பாதுகாப்பதற்கான தேசிய அதிகார சபை 2015 நான்காம் இலக்க சட்டத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாகும். இது சர்வதேச சட்டங்களுக்கு தொடர்புப்பட்டதாகும். 2015 மார்ச் 7 அமல்படுத்தப்பட்ட இந்த அதிகார சபை குற்றத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு குற்றவியல் வழக்குகளின் சாட்சியாளர்களுக்கு உதவி வழங்க நிறுவனமாகும். இதுவரை பல சாட்சியாளர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை வழங்கியிருக்கின்றோம். அதேபோன்று குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டஈடு வழங்கவும் நமக்கு அனுமதி இருக்கின்றது. அதற்காக நீதிமன்றங்களால் குறிப்பிட்டதொரு தொகை அதிகார சபை நிதியத்துக்கு வழங்கப்படுகின்றது. பல்வேறு குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் பாரியளவில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு முறையாக நஷ்டஈடு வழங்கப்படுவதில்லை. அதனால் அவர்கள் தொடர்பாகவும் ஆராய்ந்து ஈடு செய்வதற்கு, அதாவது நஷ்டஈடு வழங்குவது இந்த அதிகார சபைக்கு வழங்கப்பட்டிருக்கும் பொறுப்பாகும். அத்துடன் குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் யார், சாட்சியாளர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள இவர்கள் தொடர்பில் அரசியலமைப்பில் வரைவிலக்கணம் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது அரசியலமைப்பின் 11 அல்லது 13 கீழ் 1 அல்லது 13 கீழ் 2 உறுப்புரைகளினால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் மீறப்பட்ட நபர் ஒருவர் என பொருள்படும். அதேபோன்று சாட்சியாளர் என்றால், அதாவது ஒரு குற்றம் தொடர்பாகவோ அல்லது அடிப்படை உரிமை மீறல் தொடர்பாகவோ அல்லது மனித உரிமை மீறல் தொடர்பாக முறைப்பாட்டை செய்த நபர் ஒருவர், மேலும் ஒரு குற்றவியல் வழக்கில் அல்லது அடிப்படை உரிமை மீறல் தொடர்பான ஒரு வழக்கில் சாட்சியாளர் ஒருவருக்கு அந்த வழக்கு தொடர்பில் சாட்சியம் அளிக்கக்கூடாது என குற்றவாளியினால் அல்லது வேறு எவரினாலும் பலவந்தம் செய்யப்பட்டால் அந்த நபருக்கு இந்த அதிகார சபையினால் பாதுகாப்பை கோர முடியும். அதேபோன்று குற்றத்தால் பாதிக்கப்பட்டோருக்கும் சாட்சியாளர்களுக்கும் உதவுவதற்கும் பாதுகாப்பதற்குமான விசேட காவல்துறை பிரிவு கொழும்பு 12 மிகுந்து மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அத்துடன் காவல்துறை இராணுவத்தினரால் மோசமான முறையில் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள், இது தொடர்பில் முறையிடுவதற்கு அச்சம் கொள்பவர்கள் தமது அதிகார சபையின் 1985 என்ற துரித இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு முறையிடலாம் என குறிப்பிட்டுள்ளார். மறுபக்கத்தில் நாட்டு மக்கள் வாக்குரிமையை கோரி வீதிக்கு இறங்கினால் நாட்டில் இரத்த வெள்ளம் ஓடும். நாட்டு மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க மகாநாயக்க தேர்தல்கள் தலையிட வேண்டும். தேர்தலை நடத்த மகா சங்க சபையை கூட்டி சங்க பிரகடனத்தை அறிவிக்குமாறு வலியுறுத்தி தேசிய பிக்கு முன்னணி, அஸ்கிரி, மல்பத்து ஆகிய பீடங்களிலும் 4 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. தேசிய தேர்தல் ஆணைக்குழு உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்த அரசியலமைப்புக்கு அமைய செயற்பாடுகளை முன்னெடுத்த போது நாட்டில் தேர்தல் இல்லை, தேர்தலுக்கான அறிவிப்பு உத்தியோகபூர்வமாக இல்லை என குறிப்பிட்டு நாட்டு மக்களின் ஜனநாயக உரிமையை மலினப்படுத்தியுள்ளனர். நிறைவேற்று அதிகாரம் மக்களின் ஜனநாயக உரிமைகளை முடக்கும் போது நாட்டில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாரிய விளைவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. வரலாற்று பல சம்பவங்கள் அவ்வாறு பதிவாகியுள்ளன. வாக்குரிமையை கோரி மக்கள் வீதிக்கு இறங்கும் போது அரசாங்கம் விலேச்சுத்தனமான தாக்குதலை மேற்கொள்கின்றது. கடந்த வாரம் இடம்பெற்ற போராட்டத்தில் ஒருவர் உயிரிழந்திருந்தார். நாட்டு மக்கள் வாக்குரிமை கோரி வீதிக்கு இறங்கினால் நாட்டில் இரத்த வெள்ளம் ஓடும். ஆகவே நாட்டு மக்களின் ஜனநாயக உரிமையை பாதுகாக்க மகாநாயக்க தேர்தல்கள் தலையிட வேண்டும். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஏற்கனவே ஒருவரிடம் பிற்போடப்பட்டது. இந்த தேர்தலை மீண்டும் பிற்போட இடமளிக்க முடியாது. உள்ளூராட்சி தேர்தலை விரைவாக நடத்த ஆட்சியாளர்களுக்கு ஆலோசனை வழங்குமாறு வலியுறுத்தி மகாநாயக்க தேர்தலிடம் 4 பிரதான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம். நாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்பில் மகாநாயக்க தேர்தல்கள் சகல பௌத்த மத பீடங்களையும் ஒன்றிணைத்து மத்திய செயற்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும். 2வது மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற அடிப்படையில் பௌத்த தேர்தல்கள் ஒன்றிணைந்து விசேட கூட்டத்தை நடத்த வேண்டும். 3வது செயற்குழு கூட்டத்தின் தீர்மானத்தை சங்க பிரகடனமாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துமாறு ஆட்சியாளர்களுக்கு வழங்கும் யோசனைகளை செயற்படுத்தாவிடின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு மகாநாயக்க தேர்தல்கள் அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளோம் என்ற விடயத்தை குறிப்பிட்டார் தேசிய பிக்கு முன்னணியினர். இலங்கையை பொறுத்தவரையில் பெயர் ஆட்சிக்கு வந்தாலும் தொடர்ந்தும் மனித உரிமை மீறல்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. சர்வதேச மட்டத்தில் அழுத்தமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. என்ன நடக்கப் போகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு உண்மை நல்ச நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.